ஏழு தலைமுறைகள் பாரம்பரியம் மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. திரு பிச்சாண்டி வேலூர்ல இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பொதுவான கேள்வி என்ன தெரியுங்களா சார், அதாவது வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு அப்பட்டமான வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, மக்களுக்கு அடிப்படை வசதிகள்ல வந்து சரியான முறையில் இல்லை. ஆனா இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய இந்த நாலாவது சூழ்நன்ற வந்து மீடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுடைய கடமையை வந்து சரியா செய்யலன்றது என்னுடைய ஒரு ரொம்ப நன்றிங்க. மீடியா வந்து என்ன செய்யுதுங்கிறது நம்ம பார்ப்போம். மீடியாவை நல்லா செய்ய சொல்லி நம்ம எல்லாருமே தூண்டுவோம். பட் மீடியா சொல்லின்னு இல்லை, சட்டம் ஒழுங்கு வந்து கட்டாயமாக கவனிக்க வேண்டிய விஷயம் தான். சட்டம் ஒழுங்குல வந்து பெரிய ஒரு வேதனை வந்திருக்குங்கிற மறுக்க முடியாது. நான் நினைக்கிறேன் என்னுடைய எனக்கு கிடைச்ச தரவுகளும் எண்ணுகளும் சரியா இருக்குமானால் சட்டம் ஒழுங்கு ஓவரா கெட்டு போயிடல. சட்டம் ஒழுங்கு வந்து முன்னெப்போதும் இல்லாத, வரலாற்று இல்லாத, பெண்கள் நடமாட முடியாத, வெளியில வந்து கையில காசு வச்சிருக்க முடியாத நிலைமையெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு மோசமா போல. இதற்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் ஆஸ் யூ ரைட்லி பாயிண்டட் அவுட், முன்னாடி வந்து சின்னதா ஒரு செயினை பறிச்சுட்டு போனா கூட டிவியில வந்து அலறி அடிச்சு போச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு பயங்கரமா வந்து விவாதம் நடத்தி பண்ணுவாங்க. இப்ப கொலையும் கற்பழிப்பும் பாலியல் பண்ணுச்சு அவ்வளவு பெருசா நடந்தா கூட கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு எங்கேயோ யாருக்கோ உசிலம்பட்டிக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சோ வந்து மீடியாவுடைய அப்ரோச்சில் ஐ சி எ டிஃபரன்ஸ். அது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன உதாரணம் சொன்னா, நெடுவாசல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்த போது இந்த ஒட்டுமொத்த ஊடகங்களும் எவ்வளவு தூரம் கொந்தளித்தன. மணப்பாறையில் ஒரு சின்ன குழந்தை வந்து ஆழ்துவாய் கிணற்று விழுந்தபோது ஒட்டுமொத்த ஊடகங்களும் மூணு நாளைக்கு எவ்வளோ பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தினேன். ஆனால் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய அந்த ஒரு நாலு அஞ்சு கிராமங்கள் வந்து அங்கே பாடாப்பட்டுருக்காங்க. எந்த ஊடகங்களில் எப்படி விவாதிக்கப்படுதுன்னு நான் பார்க்கணும். ஸோ அந்த ஊடகங்கள் வந்து ஒரு ஒரு எப்படி அந்த டிபேட்டை கொண்டு போகணும், அந்த நேரேட்டி எப்படி செட் பண்ணணுங்கிறத கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமே தவிர, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு நம்ம சொல்லிட முடியாது. ஏற்கனவே இந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சுங்க நம்ம பார்க்குறோம்.